சேனல்ல ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். கருவேப்பிலை குழம்பு. இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிரும். சோ அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பா வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்பவும் ஈஸி. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 6-7 பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 2 குட்டி தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகி எண்ணெய் பெரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க வந்து குழம்பு சுண்டிடும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம். ஒரு கொதி கொதிச்சதும் காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் இன்னும் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம மிளகு இஞ்சி சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் குழம்பு ஒரு கொதி கொதிச்சதும் காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. நான் இந்த ஸ்டேஜில் வந்து காரம் செக் பண்ணிட்டேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால நான் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு குழம்பு சுண்டி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்கானதும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.